வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கிளாஸ்ல யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், இந்த யூனிட்டை பத்தி தான் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த சேனல்ல டிஎன்பிசி ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் நான் போட்டுட்டு வரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களோட டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வரும். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறேன்னா ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாச்சு ஸ்கீம்ஸ்லேருந்து வரும். முக்கியமாக தமிழ்நாடு சம்மந்தமான ஸ்கீம்ஸை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நம்ம தமிழக அரசு வந்து சமூக நலத்திட்டங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக மகளிருக்கு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, திருநங்கைகளுக்கு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கிளாஸ்ல பாக்குறது வந்து உமனோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அதுல வந்து திருமண உதவி திட்டம், அதாவது மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் பத்தி தான் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் 4 ஸ்கீம் நம்ம படிச்சிட்டோம். அந்த கிளாஸ் நீங்க பார்க்க மறந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த கிளாஸ் பார்த்துக்கலாம். டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன ஸ்கீம் பார்க்க போறோம்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் பற்றி பார்க்கலாம். டு அபாலிஷ் அன்டச்சபிலிட்டி அண்ட் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் த கம்யூனிட்டி. மக்கள் மத்தியில் தீண்டாமை, ஜாதி அடிப்படையிலான பாகுபாடை வந்து ஒழிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் மூலம் தமிழ்நாடு அரசு வந்து தமிழக மக்களுக்கு வந்து ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வரணும், அது மூலம் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்கன்றதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இதோட ஆனுவல் இன்கம் லிமிட் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கீமுக்குன்னு எந்தவித இன்கம் லிமிட்டும் இல்லை. அடுத்து அதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பிரைட், அதாவது மணப்பெண்ணுக்கு 18 வயசு இருக்கணும், பிரைட் குரூப் மணமகனுக்கு 21 வயசு இருக்கணும். டைம் ஃபார் சப்மிட்டிங் அப்ளிகேஷன் ஷுட் அப்ளை வித்தின் 2 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் த மேரேஜ். இந்த ஸ்கீமை எப்போக்குள்ளே அப்ளை பண்ணணும்னா அவங்களோட மேரேஜ் டேட்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நில்லுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமுக்குன்னு குறிப்பிட்ட எந்த கல்வி தகுதியும் இல்லை. இதோட பெனிஃபிஷரிஸ் அசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஸ்கீமோட பயன்களை பற்றி பார்க்கலாம். கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து செக் வந்து 30,000 கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி பாண்ட், அதாவது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட். தேசிய சேமிப்பு பத்திரம் வந்து 20,000 கொடுக்குறாங்க. அடுத்து கோல்டு வந்து 8 கிராம் கோல்டு கொடுக்குறாங்க. இதே வந்து நான் கிராஜுவேட்ஸாக இருந்தாங்கன்னா செக் வந்து 15,000 கொடுக்குறாங்க. தேசிய சேமிப்பு பத்திரம் வந்து 10,000 கொடுக்குறாங்க. கோல்டு வந்து 8 கிராம் கோல்டு கொடுக்குறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம், இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜை வந்து ப்ரொமோட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா அது வந்து டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டியோட ஸ்கீம், அதை நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்னென்னா மக்கள் மத்தியில் அன்டச்சபிலிட்டி காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை வந்து அழிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டில் மணப்பெண்ணுக்கு வந்து 18 வயசும் மணமகனுக்கு 21 வயசு இருக்கணும். இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோன்னா கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து செக் வந்து 30,000 கொடுக்குறாங்க. அதே நான் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து செக் வந்து 15,000 கொடுக்குறாங்க. கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் பாண்ட் வந்து 20,000 கொடுக்குறாங்க. இதே நான் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து தேசிய சேமிப்பு பத்திரம் வந்து 10,000 கொடுக்குறாங்க. கிராஜுவேட்ஸ் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து கோல்டு வந்து 8 கிராம் கொடுக்குறாங்க. நான் கிராஜுவேட்ஸ்க்கும் 8 கிராம் கோல்டு கொடுக்குறாங்க. நண்பர்களே, இந்த கிளாஸோட 5 மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே நடத்தின கிளாஸ் நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸ் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.